வணக்கம் நண்பர்களே, பிரதி கேபிட்டல்ஸ் மதிவாணன். ஸ்ட்ராட்டஜி போட்டு நான் 2-3 மாதம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு க்ரூட் ஆயில் சிசிஐயை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஹை அக்யூரேசி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், நிறைய பர்ஃபார்மன்ஸும் போட்டிருந்துருப்பேன். ஸோ அது வந்து இப்போ ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேன். கீழே இருக்க அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பை அண்ட் செல் எது விழுந்தாலும் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன். இது நீங்கள் எவ்வளோ நாள் என்கிட்ட ட்ரேட் பண்ணாலும் அத்தனை நாளுக்கும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், அது நல்லாவே இருக்குது. இந்த லெவல் வேணும்னாலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விட்டுடலாம். ஓகே, இன்றைக்கி இந்த கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதோடய செட்டப் என்னென்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஹவர்லி சார்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேருந்தே கூட காட்டுறேன். அலைஸ் ப்ளூ ஆண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட நான் அலைஸ் ப்ளூ யூஸ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட ஜிரோதா, ஃப்ளையர், அப்ஸ்டாக் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு சார்ட் போட்டுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் போனீங்க அப்படின்னா கமோடிட்டி சேனல் இண்டெக்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள், கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் இதை எடுத்துக்கோங்க. இதோட செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தான், 20 பீரியடு வந்து 20 பீரியடு வச்சுக்கோங்க. ஓவர் பாட்டு வந்து 0 வச்சுக்கோங்க, ஓவர் சோல்டு வந்து 0, ரெண்டுமே வந்து 0 0, மைனஸ் அதாவது 0 ஓவர் சோல்டு வந்து -0 வச்சுக்கோங்க. கலர்ஸ் வந்து நான் க்ரீன் அண்ட் ரெட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டன் கொடுத்துடலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஹவர்லி சார்ட்டு ஹவர்லி நீங்கள் முடியும் போது இந்த சிசிஐ வந்து பார்த்திங்கன்னா 0க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டிலில் நீங்கள் பையிங் எடுத்துக்கோங்க. பையிங் எடுத்துகிட்டு மேலே ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். பாருங்கள், இதோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 40 26 40 26, இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 41 52 போயிட்டுருக்கு. 26 36 46 50 ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ போயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இது பாருங்கள் செல்லு, இந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து கட் ஆகுது நமக்கு. இந்த சிசிஐ வந்து பார்த்திங்கன்னா 20 பீரியடு சிசிஐ வந்து 0 லைனுக்கு கீழே போகுது. இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கேண்டிலோட லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 90, நல்ல ஒரு ஃபால் நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 கேண்டில் தள்ளி நீங்கள் ஸ்டாப் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 2, இந்த 2வது கேண்டிலோட ஹையை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே எடுத்திருந்தா கூட இங்கே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா 1 2, இந்த கேண்டிலோட லோவில் இதுதான் நம்ம ஸ்டாப்பாக வந்து வச்சுருந்துருப்போம். நல்ல ஒரு அப்பு நமக்கு போயிருக்கு. நான் திரும்ப கூட சொல்கிறேன், செட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ஹவர்லியில் ஹவர்லி சார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிசிஐ கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பீரியடு 20 பீரியடு, ஓவர் பாட் வந்து பார்த்திங்கன்னா 0 வச்சுக்கோங்க, ஓவர் சோல்டு -0 வச்சுக்கோங்க.
கலர் வந்து உங்களுக்கு என்னவோ அதை வச்சுக்கோங்க. இல்லை இந்த டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சும்மா எந்த ஒரு கலர் சொல்லாமல் இருக்கும். கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு, அதனால் கலர்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? எப்போ உங்களுக்கு இந்த சிசிஐ 20 பீரியடு சிசிஐ வந்து 0 லைனுக்கு மேலே போகுதோ, ஓவர் சோல்டுலேருந்து ஓவர் பாடி ஜோனுக்கு வந்து எப்போ போகுதோ அந்த இடத்துல நீங்கள் பை என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல்லேருந்து 2 கேண்டல் தண்ணி, 1, 2, இந்த 2வது கேண்டிலோட லோவை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. பாருங்கள் இது ஒன்று. அடுத்து இன்னொரு என்ட்ரி கூட பார்க்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல பையே, இந்த கேண்டில் பை என்ட்ரி, இது வந்து நமக்கு ஸ்டாப்பு ஹிட்டு தான் ஆயிருக்கும். இந்த இடத்துல பையிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா 4142, 4180 வரைக்குமே போயிருக்கு. 70-80 இதுவும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஹை வந்து பார்த்திங்கன்னா 115 பண்ணியிருந்தாலும் 25, 35, 45, 50 பாயிண்ட்டு தாராளமாக இதுலேயும் 50 பாயிண்ட்டு நமக்கு ப்ராஃபிட் தான். இங்கே பாருங்கள் இந்த லோ வந்து எங்கே கட் ஆகுது அப்படின்னா 4166. இந்த மாதிரி லென்த்தான கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹை வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 2 கேண்டில் நீங்கள் தள்ளாதீங்க. இந்த கேண்டிலோட ஹையவே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் வந்து கிடச்சிருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். பாருங்கள் இங்கே இந்த இடம் கட் ஆகுது. இதோட ஹையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4147, 4171. இது வந்து நல்ல ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மூவ்மெண்ட்டே இல்லாத டைமில் வந்து நமக்கு ஃபெயிலியரும் ஆகும். இதோட லோ வந்து பார்த்திங்கன்னா 4088, 4080. இது வந்து 7 ருபீஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இது கேப் டவுன் மார்க்கெட்டில் வந்து கிடச்சிருக்கு. எப்போவுமே எந்த ஒரு லெவல்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் கேப் அப்போ கேப் டவுனோ இருக்கும் போது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய அக்யூரசி லெவல் வந்து குறையும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கேப் அப்போ கேப் டவுனோ வரும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிக்னல் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த சிக்னலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் இந்த கேண்டில் இல்லாமல் அதுக்கு அடுத்த கேண்டலில் வந்து உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக அந்த என்ட்ரியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் இது க்ளோசிங்கில் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை நமக்கு என்ட்ரிஸும் கிடச்சிருக்காது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் வந்து ஆக்டிவேட் ஆகலை. இந்த கேண்டிலோட லோவில் நமக்கு செல்லிங் வந்திருக்கு, நமக்கு வந்து கால் ஆக்டிவேட் ஆகலை. ஓகே, இங்கே வந்து இந்த செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா 4056 நமக்கு செல் சிக்னல் கிடச்சிருக்கு. 4025 வரைக்கும் டவுன் ஆகி வந்திருக்கு. ஸோ இங்கே கேப், இந்த இடம் பாருங்கள், இது கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் சிசிஐ வந்து இந்த இடத்துல வந்து தான் நமக்கு டவுன் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நீ அடுத்த இப்போ இந்த கேண்டில் இல்லாமல் இந்த கேண்டலில் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது பாருங்கள் இந்த கேண்டலில் வந்து என்ட்ரி கிடைக்குது, 4064, 4116. இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டல் இது வந்து நமக்கு வந்து ஸ்டாப் அடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் காட்டினதில் ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் மட்டும் நமக்கு ஹிட் ஆகியிருந்திருக்கு. அடுத்து பாருங்கள் இங்கே பை லெவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, நல்ல ஒரு அப் ட்ரெண்டு போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பையு, இந்த பையை வந்து பார்த்திங்கன்னா கால் ஆக்டிவேட் ஆகி ஸ்டாப்பு ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்துக்கு அடுத்த என்ட்ரியே நல்ல ஒரு ப்ராஃபிட்டு பாருங்கள், 3965, நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கு. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் பேக் டெஸ்ட் எடுத்த வரைக்குமே நல்லா தான் இருக்குது.
தேங்க்யூ.